வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு நம்ம உக்ரைன் ரஷ்யா வார்ல ஏற்பட்ட பிரச்சனைகளை பத்தி அதுல உள்ள அபாயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் வந்து போர் தொடுக்க ரஷ்ய அதிபர் புதின் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் என்னன்னா, இன்னைக்கு உக்ரைன்ல உள்ள வீரர்கள் எல்லாருமே ரஷ்யால போர் ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன்ல வான்வெளி தாக்குதல், ராணுவ தாக்குதல்னு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் போரையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போர்னால உக்ரைன்ல கண்டிப்பா பெரிய பெரிய சேதங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதிகாலையிலே தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில உக்ரைன் மீது போர் தொடுக்க ரஷ்ய அதிபர் புதின் இன்னைக்கு காலையிலே உத்தரவும் சொல்லிட்டாரு. ரஷ்ய அதிபர் புதினோட உத்தரவையும் தொடர்ந்து உக்ரைன் தலைநகர் கியூ, இந்த கியூல ரஷ்ய படைகள் வந்து குண்டுமலை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு மேலயும் உக்ரைன் நாட்டுல பல்வேறு பகுதியில ரஷ்ய படைகள் வந்து நிறைய தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால உக்ரைன்ல உள்ள ஜனங்கள் மத்தியிலையும் உக்ரைன் தலைமையும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, ரஷ்யாவுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட 5 போர் விமானங்களையும் மற்றும் ஹெலிகாப்டரையும் சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா உக்ரைன் ராணுவத்தின் தகவலுக்கு ரஷ்ய ராணுவம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைன் மீது ராணுவ தாக்குதல் மட்டுமல்லாம சைபர் தாக்குதலையும் ரஷ்யா தொடுத்திருக்காங்க. உக்ரைனை சேர்ந்த அரசு இணையதளங்களை, அதாவது சோசியல் மீடியாவெல்லாம் முடக்கி தகவல்களை ரஷ்யா வந்து ஆழ்ந்துள்ளாங்க. இந்த நிலையில உக்ரைன் மீதான ரஷ்யாவோட தாக்குதல் வந்து மாபெரும் பிரச்சனையை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஜெனாவின் இந்திய தூதர் வந்து திருமூர்த்தி வந்து எச்சரிக்கையா சொல்லியிருக்காரு. இதே மாதிரி அடுத்தடுத்து கரண்ட் ஃபேக்ட்ஸ்க்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.